ஹை எவ்ரிவன், வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான சைடிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சத்தானது கூட. வாரத்துக்கு நீங்கள் ரெண்டு தடவைனாலும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, அவ்வளோ சத்து நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து நான் ஸ்ப்ளிட் மூங் தால்னு சொல்லிட்டு கடையில் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை நான் வாங்கியிருக்கிறேன். 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, இது எல்லாமே நான் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ப்ளிட் மூங் தால், அதாவது இந்த உடஞ்ச பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து தோல் இருக்கும், தோலோடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சத்தானது. இதை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் 100 கிராம் அளவுக்கு. இது ரெண்டு பேருக்கு தான் நம்ம செய்ய போகிறோம், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் விடுறேன், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் விட போகிறோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான பாசிப்பயிறு கடையல் ரெடி ஆகிடும். இப்போது குக்கர் வந்து நம்ம மூடி போட்டு வச்சாச்சு, ஒரு 4-5 விசில் விடுவோம். பாருங்கள், இப்போ 4-5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, எல்லாமே அந்த பாசி பயிர் எல்லாமே நல்லா மலர்ந்துருக்கு. இதுக்கு வந்து மத்து போட்டு கடையணும்னு அவசியமே இல்லைங்க, நார்மலாக அது நல்லா குழஞ்சிருக்கு. ஸோ நம்ம கரண்டியிலேயே ஒரு 4-5 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த ஹீட்லேயே நம்ம பண்ணணும், அப்போ தான் வந்து அது நல்லா வந்து உங்களுக்கு மசிஞ்சு வரும். நான் இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் கிட்டே பண்ணிகிட்டே இருந்தேன், அவ்வளோதான். இதுக்கு நம்ம இப்போ தாளிப்பு தான் போட போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகுழுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, வரமிளகா ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பாசிப்பயிறு கடையல் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து கடாய்க்கு மாற்றிட்டேன். இப்போது எனக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால நான் வந்து ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து சாம்பார் பொடி கிடைக்கும், மார்க்கெட்லேயே கிடைக்கும், இல்லைனா நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுருப்போம். அந்த சாம்பார் பொடியில் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஒரு 4-5 கொதி வரணும். ஸோ அதனால் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 கொதி வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுடுங்க. 4-5 கொதி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ பாசிப்பருப்பு கடையில் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். வேறு எதுவும் ரெசிபீஸ் ட்ரை பண்ணணுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலில் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஹேர் ஆயில் வந்து போட்டிருக்குறோம், ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தோசைலாம் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம், ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.